MCR Wonder White Collection. நீங்கள் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ் வீட்டில் சொல்கிற பொருள். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். கல்யாணம் வேணும். லவ் பண்ணையாப்போ உண்மையாக இருக்கிறானா? நான் இப்படி விட்டுப்பேன் விட்டு போனேன். இன்னும் உங்களை ஃபோன் பேசினு இப்படி போகுது. எங்கள் அம்மா சுட்டு ப்ரோ, அம்மா மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். போது அண்டர்ஸ்டாண்டிங் மாட்டேன். ஜாலியாக சுற்றுவோம், மஜாவாக இருப்போம். அவங்களாம் ஆ சொல்லுங்கண்ணா. நீங்கள் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். இல்லை தாய் பார்த்து பண்ணி வச்சது எங்களுடைய இது விருப்பம் இல்லை, தாய் தப்புடைய விருப்பம் தான். அவங்க பார்த்து வச்சது தான் ப்ரோ. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு ப்ரோ, ஒரு வாட்டி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ஆயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ். லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அரேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரெண்டு பேரும் இல்லை ப்ரோ. லவ் பண்ணுறேன் அது தெரியலண்ணா. வீட்டில் சொல்கிற பொண்ணு? என்னைக்கு லவ் மேரேஜ் தானா? லவ் பண்ணுறேண்ணா. நான் என்ன லவ் பண்ணையாவோ உண்மையாக இருக்கிறேண்ணா. நான் இப்படி விட்டுப்பேன் விட்டு போனேன். இன்னும் உங்களை ஃபோன் பேசினு இப்படி போகுது. நான் என்ன பண்ணுவேன்? நான் நிஜமாண்ணா, நான் என்ன மூணு பொண்ணை லவ் பண்ணேண்ணாண்ணா. மூணு பொண்ணுமே உண்மையாக இல்லைண்ணா. என் நிஜமாண்ணா கல்யாணமே வேணும். நீங்கள் வந்து பெருசாக கல்யாணம் பண்ணுவல்ல? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எங்க அம்மா அப்பா குறை சொல்லக்கூடாதுண்ணா எனக்கு வர எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும். பண்ணலன்னா எப்படிண்ணா? எங்க காஸ்ட்னா ஒத்துக்க மாட்டாங்களே. நான் எதுவுமே பண்ண மாட்டாங்களே, குறை சொல்கிறாங்க. புரியல. ஆமாம், எங்கள் காஸ்ட் தானே? காஸ்ட்லாம் மேட்டர் இல்லை ப்ரோ, நம்மளுக்கு வந்து எம்மனமும் சம்மதம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. வீட்லேயும் ஃப்ரீயாக விட்டாங்க. சரி, உன் இஷ்டம் தான் தந்தனா. மேரேஜ் தான் சரி, லவ் வந்து உன் இஷ்டப்படி விட்டாங்க. ம், இல்லை ஏன் பார்க்க மாட்டேங்குது? சில பேர் வந்து வீட்டில் வந்து பார்த்து தான் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி செலவு மிச்சம் சொல்லிட்டு அப்படி பண்ணீங்களா? செலவு மிச்சம்லாம் இல்லை, எல்லாருமே இங்கே மனுஷாங்க தான். கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் அப்படி இல்லை, நம்மளே வளர்த்துக்கு தான் கேஸ்ட். ஸோ எங்கள் செலவு பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு, மாட்டிக்கணும்னு முடிவாயிருச்சு. எவ்வளோ செலவு பண்ணால் இது பண்ணா என்ன ஒரு இது, அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஒரு கமிட்மெண்ட்டு, அந்த கமிட்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணிட்டு போகிறோமா? அதனால் இந்த ஒரு ப்ராஃபிட்டெல்லாம் எதிர்பார்த்து பண்ணுறதுக்கு இது ஒன்றும் இது இல்லை இல்லையா? அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது தான் நல்லது என்னை கேட்டேன். ஆமாம், இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா லாங் பேக் அது மாதிரி இருந்தது. இப்போ கேஸ்ட் மட்டும் பார்க்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்குறது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிச்சுவேஷனில் போத் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் மேடம். அது கேஸ்டில் வேலைக்கு ஆகாதுண்ணா. நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். இவன் இப்படி அரேஞ்ச் பண்ணுற மேரேஜ் போயிட்டு அது அது தொட்டால் எதுனா சொல்லும் எதுக்கு? சரி, நீ வந்து இப்போ அஞ்சு பொண்ணை லவ் பண்ணுறியா? எந்த பொண்ணுங்க அப்படின்னு தெரியும்? அஞ்சு பொண்ணை லவ் பண்ணாலும் ஒரு பொண்ணுக்காச்சும் தெரியும் இல்லை என்னை பற்றி கிளியரா? அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் நானா? அந்த கேஸ்டில் எங்கிற கதையே இல்லைண்ணா. நமக்குலாம் ஜாலியாக சுற்றுவோம், மஜாவாக இருப்போம். அதுதான் ஏன் லவ் மேரேஜ்? உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டியா? ஏன் ஏண்டா? இப்போ உங்கள் அப்பா அம்மா மதிக்க மாட்டேன். அதெல்லாம் மதிப்பேன். அப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ பார்க்குற பொண்ணு தானா? லவ் பண்ணுறியா? யார்? அதுனேத்துக்குண்ணா. அப்படி இல்லை, ஆனால் எங்கள் அம்மா சுட்டு ப்ரோ. அம்மா மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அம்மா முக்கியம், அதே வர அம்மா சொன்னானா? அதுமாதிரி இல்லை, சிங்கிள் தான் ப்ரோ. யாரும் ஒரு ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து பண்ணுறதுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது, சரிங்களா? இது லைஃபு. அப்படி இருக்கும்போது இதை பண்ணால் இது ப்ராஃபிட்டு, இது பண்ணால் என்ன, நம்ம கடையில் இந்த கடையில்னா அடுத்த கடையில் நல்ல கடையாக இருக்குது, இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், அங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னும் போது வாங்க போகிறதுன்னு முடிவாகி போச்சு. எது டிஸ்கவுண்ட் எது பெனிஃபிட்ரின்னு பார்த்து இது பண்ணுறதுக்கு கடையில் பார்த்துக்கலாம், இல்லை பிஸ்னஸில் பார்க்கலாம். லைஃப்பில் வந்து அது வந்து பெனிஃபிட்ரின்ற ஒரு விஷயம்லாம் பார்க்கவே கூடாது. அவ்வளோதான். வைக்கப்படுறேன். டபுள் சைடா சிங்கிள் சைடா? டபுள் சைடு. டபுள் சைடா? படிக்கும் போதேவா? சரி, வெக்கப்படாத. இது சரி போனா. சரி சரி, பை.